இப்போ நடந்துட்டு இருக்க ரஷ்யா உக்ரைன் போர்ல கூடிய சீக்கிரத்துல ஒரு மிக பெரிய திருப்பம் வரப்போறதா நம்ம புருடா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஒரு போலி தகவலை கொடுத்துட்டு இருக்கு இது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன சொல்றாங்க இந்த ஏஜென்சியில இருக்கவங்க அப்படின்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கா எப்படியாவது ரேடியேஷன் லெவல நம்ம இன்க்ரீஸ் பண்ண வச்சு காட்டணும் அதுக்காக அதை வெடிக்க வைக்கணும் அப்படி இப்படி இப்படின்லாம் எந்த ஒரு இதுவும் இல்ல ஆனா அந்த இடத்துல ரேடியேஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ண வச்சு காட்டணும் அப்படி ஒரு வேலை ரேடியேஷன் லெவல் இன்கிரீஸ் ஆயிடுச்சுன்னா இப்ப நடக்கக்கூடிய நாட்டோ சமிக்ல உலக நாடுகள்லாம் அதாங்க அந்த நேட்டோல இருக்கிற மேற்குலக நாடுகள்லாம் அவங்க எல்லாம் சேர்ந்து உக்ரைன்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பவர் பிளான்ட் ஆன பவர் பிளான்ட்ல ரேடியேஷன் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதனால ஏகப்பட்ட பாதிப்பு யூரோப்பியன் யூனியனுக்கு இருக்கு இது போல விஷயங்கள்லாம் உக்ரைன்ல நடந்துடவே கூடாது நடக்க ஒத்துக்கவும் கூடாது இப்ப இருக்கிற நிலைமைய நம்ம கட்டுக்குள்ள எப்படியாவது கொண்டு வரணும் அதை கை மீறி போக விட்டுறக்கூடாது ரஷ்யா தான் காரணம் ரஷ்யா ஏதோ செஞ்சிருச்சு ரஷ்யா அதை செஞ்சிருச்சுன்னு சொல்லி போலாண்டோட ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் உக்ரைனுக்குள்ள கொண்டு வரதுக்கு என்னென்ன கட்டுக்கதைகள் கட்டுக்கதைகள்லாம் சொல்லணுமோ எல்லா கட்டுக்கதைகளையும் சொல்லி போலாண்டோட ட்ரூப்ஸை எப்படியாவது உக்ரைன்குள்ள கொண்டு போயிடணும் அப்படின்ற எண்ணத்துல இந்த நாட்டோ நாடுகள் இருக்கிறதா இந்த புருடா இன்டெலிஜென்ஸ் விங் சொல்லிட்டு இருக்காங்க என்னப்பா சொல்ற அந்த பவர் பிளான் வெடிக்க வைக்காம எப்படி ரேடியேஷன் லெவலை இன்கிரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இதுக்கு ஆல்ரெடி உக்ரைன் தரப்புல சில வேலைகள்ல செஞ்சு வச்சுட்டதா சொல்லப்பட்டுட்டு வருது இத ரஷ்யா தெரிஞ்சுக்கிட்டனாலதான் அந்த இடத்துல இருந்து பெரும்பாலுமான ஆட்களை வெளியேற்றிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்பட்டு இருக்கு என்ன செய்ய போறாங்க உக்ரைன் அப்படின்னா இந்த மாசம் சேச்சா இந்த மாசம் இல்லைங்க போன மாசம் போன மாசம் ஏழாம் தேதிக்கு அப்புறமா உக்ரைன் என்ன செஞ்சிருக்காங்க இந்த ஜப்பருஷியா பவர் பிளான்ட்டுக்கு அந்த ஆக்கில் இருப்பாங்கல்ல உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குல்ல அந்த பகுதிகளில் கொஞ்சம் முன்னாடி அவங்களோட ஆர்டிலரி சிஸ்டம் ஹிமார்ஸ் மிசைல்ஸ்லாம் கொஞ்சம் முன்னோக்கி கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணி செட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க அந்த பகுதிகளில் இருந்து எய்ம் பண்ணி இந்த நியூக்ளியர் ரேடியேஷனை பரப்புற அளவுக்கு இருக்கிற மிசைல்ஸை வந்து இந்த பகுதிகளை நம்ம போட வச்சோம்னா அதுக்காக அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் தாக்கப்பட்டு

அந்த இடத்துல வந்து டிப்ளை பண்ணப்படலாம் அந்த இடத்துல இருக்க உக்ரேனியன் வீரர்களை அங்கிருந்து ரீடிப்ளை பண்ணி இப்ப சண்டை நடந்துட்டு இருக்கல ஜபருஷியா பகுதியில டொனஸ்க் ரீஜன்ல இந்த இடத்துல ரீடிப்ளை பண்ணப்படலாம் அப்படின்னு நம்ம பல பதிவுகளுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா அது போல அதுக்கப்புறம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப போலாண்ட் ட்ரூப்ஸ் அந்த இடத்துல இருக்கிறதுனால பெலரூஸ் வழியா என்ட்ராக ஆக முடியாது இல்லையா ஒருவேளை என்டர் ஆனா அதுக்கப்புறம் போலாண்ட் அங்க நின்று பேஸ் பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்க அந்த டைம்ல போலாண்ட் மட்டும் இந்த இடத்துல நின்று சண்டை பிடிக்கிறதுனால நேட்டோல உள்ள வராதுப்பா போலாண்டோட ஆர்மி மட்டும்தான் இருக்கும் இப்போ அந்த பகுதிகளில் பெலரூஸ் ஆர்மி போய் போலாண்டு அடிக்க ஆரம்பிச்சாலோ இல்ல ரஷ்யன் சோல்ஜர்ஸ் போய் போலாண்டு அடிக்க ஆரம்பிச்சாலோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல மட்டும் சண்டை நடக்கும் அந்த இடத்துல சண்டை நடக்கிறதுனால நேட்டோல வராது அது போலாண்டோட தனிப்பட்ட கருத்து அதுக்குள்ள நாங்க தலையிட மாட்டோம் ஆனா போலாண்டுக்குள்ள போய் அடிச்சீங்கன்னா நாங்க வருவோம் அப்படிங்கிறது போல எல்லாம் இக்கு வச்சு அதுக்கப்புறம் சண்டை நடக்க வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் இந்த போர் அது போல பேச ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ போலாண்டோட ட்ரூப்ஸ் அந்த இடத்துல வந்துருச்சா அந்த ஒரு காரணம் காரணத்துக்காக தான் இப்ப வேக்னாரோட ட்ரூப்ஸ் அந்த இடத்துல போய் அசம்பிள் ஆயிருக்காங்க ஒருவேளை போலாண்டோட ட்ரூப்ஸ் பெலரூஸோட பார்டர் பக்கத்துல வந்து நின்னா அந்த சமயத்துல வேக்னார் டமக்கு இந்த பக்கம் பார்டர்ல எட்டி குதிச்சு போலாண்ட் ட்ரூப்ஸோட சண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் அது பிரிகோஜினி அவர்களோட தனிப்பட்ட கருத்துப்பா அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல நாங்களும் அதுக்கு பொறுப்பு இல்லைன்னு ரஷ்யா ஒரு இக்க வச்சு கூட பிளேட்ட திருப்ப வாய்ப்புகள் இருக்கு அப்படி நடக்கும் பட்சத்துல வேக்னார் போய் போலாண்டையும் அடிக்கலாம் வேக்னார் போய் லுத்வேனியாவையும் அடிக்கலாம் இது போல விஷயங்கள்லாம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான்

போலியான தகவல் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மிகப்பெரிய போலி பிளான எங்கிட்ட கொடுத்தாங்க நானும் ஒரு வழியா புரிஞ்சுக்கிட்டு மண்டைய போட்டு கசக்கி அந்த பிளானையும் உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன் ஆனடா ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன் பாருங்களேன் ஏன்னா இவ்வளவு பெரிய பிளான கொடுத்துருக்காங்க நான் கரைச்சு குடிக்கிறதுக்கே கொஞ்ச நேரம் ஆயி போச்சு தான் இன்னொரு பிளானையும் மறந்துட்டேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த வேக்னாருக்கும் ரஷ்யாக்கும் சண்டை வந்துருச்சு இப்ப வேக்னார் என்ன வேணா செய்யலாம் இது போல விஷயம் ஏன் நடக்குதுன்னா இப்ப போலாண்டோட ட்ரூப்ஸ் உக்ரைனோட பார்டருக்குள்ள வந்து அந்த பெலருஸ்க்கும் உக்ரைனுக்கும் நடுவில் இருக்கிற பார்டர்ல டிப்ளை ஆயிட்டாங்கன்னா அதுக்கு அப்புறம் இந்த மேற்குலக நாடுகள்லாம் ரஷ்யாவை மிரட்டக்கூட வாய்ப்புகள் இருக்கா இங்க பாருப்பா இது போல போலாண்டோட ட்ரூப்ஸ் அங்க இருக்கு இது வரைக்கும் அங்க சண்டை நடக்கல நீங்களா பின்வாங்கி போயிட்டீங்க ஏதோ அக்ரிமெண்ட் எல்லாம் எல்லாம் பண்ணியிருக்கீங்க இங்க சண்டைக்கு வராதீங்க அங்கேயும் ஒரு பவர் பிளான்ட் இருக்கு பாருங்க செர்னோபில் பவர் பிளான் இருக்கா அதனால இங்க நாங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்க போறோம் சண்டை அங்கிட்டு நடக்குது அங்க வச்சுக்கோங்க அப்படின்றது போல மிரட்டினாங்கனாலும் வேக்னாருக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லையப்பா எங்களுக்கு அவங்களுக்கு கா ஏன்னா எங்க நாட்டுல கலவரத்தையே உண்டாக்கிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன் நீங்க போய் அவங்கள புரிச்சீங்கன்னா முதல் வேலையை எங்க நாட்டுக்கு

தூக்கிடுவேன்ப்பா நியூக்ளியர் பாம அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு இப்போ போலாண்டோட ட்ரூப்ஸ்னால வேக்னாரோட நிலைகள் மேல தாக்குதலே நடத்த முடியாது பாருங்க வேக்னார் இது போல போலாண்டு ஆர்மியை தாக்குதல் நடத்துறாங்கன்னு ரஷ்யாவையும் போய் அடிக்க முடியாது பாருங்க இதுக்கப்புறம் வேக்னார் ஃபுல்லா உள்ள இறங்கி வந்து பக்முட் மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சிட்டு வரணும்லாம் நீடு இல்ல எப்படி இந்த ஃப்ரீ லீஜன் ஆஃப் ரஷ்யா அடிக்கடி இந்த ரஷ்யாவோட பகுதிகளுக்குள்ள அதாவது பெல்கிராடு பகுதிக்குள்ள போய் தாக்குதல் நடத்திட்டு நடத்திட்டு ஓடியாந்துறாங்க அது போல சித்து வேலைகளை வேக்னார் அமைப்பு இதுக்கு மேல பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு அதுக்கு ஏத்த சூழல் இந்த பெலரூஸ் தான் அந்த பெலரூஸோட காட்டு பகுதி இருக்கா அது அப்படியே நேரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டினிப்ரோ ரிவர் இருக்குல்ல அதோட கனெக்ட் ஆயிருக்கு சௌரியமான இடமா இருக்கும் போய் தாக்குதல் நடத்திட்டு டக்கு டக்குன்னு ரிட்டர்ன் வரதுக்கு சௌரியமான இடமா இருக்கும் பாருங்க இதுக்கு மேல உக்ரைன்குள்ள வேக்னார் அமைப்பும் போலாண்டோட ஆர்மியும் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்கன்ற போலி தகவலை இந்த புருடா இன்டெலிஜென்ஸ் விங் தீர்க்கமா நம்புறாங்க இது போல வேக்னார் அமைப்பும் போலாண்டு ஆர்மியும் மோதிக்கிறது உறுதி உறுதியாயிருச்சு உக்ரைன்ல வச்சு அந்த சமயத்துல போலாண்டா இருக்கட்டும் மேற்குலகமா இருக்கட்டும் இந்த நாட்டோவா இருக்கட்டும் எல்லா நாடுகளோட குறியும் இப்ப யார் மேல இருக்கும் வேக்னார் அமைப்போட தலைவரான பிரிகோஜினி அவர்கள் மேலதான் விழுகும் எல்லார்த்தோட கண்ணுமே இதுக்கு மேல அவர் எப்படியாவது போட்டு தள்ளும் தான் எல்லாருமே நினைப்பாங்க குறியா இருப்பாங்க இல்லையா அது போல விஷயங்கள்ல பிரிகோஜினி அவர்கள் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் ஆள் அப்ட் ஆயிட்டாரு இதுக்கு மேல அவர் பங்கர் குள்ளதான் இருப்பாரு இந்த போர் முடியற வரைக்குமே ஆளு தலைமறைவாதான் இருப்பாரு அவரை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அது போல தகவலெல்லாம் ஒரு போலி தகவலும் இந்த புருடா இன்டெலிஜென்ஸ் விங் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதையும் நான் கொடுத்தாச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த புருடா இன்டெலிஜென்ஸ் விங் இப்படி தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா அதுக்கு ஏற்ற மாதிரியே இதெல்லாம் மேட்ச் ஆகுது பாருங்க ஏன்னா பிரிகோஜினி அவர்கள் ரஷ்யால தான் இப்போதைக்கு கரண்டா இருக்காரு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு பெலரூஸுக்கு யாருக்குமே தெரியாம போய் ஒரு பங்கர்ல ஒழிஞ்சுக்குவாங்கன்னு சொன்னாங்க இதுக்கு மேல அவர் இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாதுன்னு ஆணி அடிச்ச மாதிரி சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே உங்களோட கருத்துக்கள் என்ன வருங்காலத்துல போலியா நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை இப்போவே கணிச்சு இந்த புருடா இன்டெலிஜென்ஸ் விங் நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க இந்த பதிவெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க ஒரு வேலை எதிர்காலத்தில் நடந்துருச்சுன்னா செந்தில் டிஃபென்ஸ் சேனல் அன்னைக்கே சொன்னாங்க அப்படின்னு கொஞ்சம் ஏதாவது சொல்லி விடுங்கப்பா ஊருக்குள்ள எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க கொஞ்சம் நானும் உங்க தயவால பொழைச்சிட்டு போறேன் அந்த உதவி எனக்காக செய்கின்ற நம்பிக்கையில இந்த பதிவு முடிச்சுக்குவோம் இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன ஏதுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க பாப்போம் இந்த பதிவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நான் நம்புறேன் இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு உங்க சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப் பை பாய்